ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் வந்து எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வந்து சாப்பிட்டும்போது நமக்கு வந்து நிறைய சாப்பிட்லாம். வெண்டைக்காயை வந்து இப்படி இந்த மாதிரி இந்த குறுக்கை வந்து நல்லா கழுவி வந்து முழுசாகவே கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து உப்பு உரைப்பு, காரப்பொடி, அப்புறம் வந்து எல்லாமே வந்து கொத்தமல்லி பொடி, மிளகுப்பொடி வந்து இப்படி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வந்து இப்படி தடவிடுங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் தடவும் போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாருங்க, நல்லா வந்து வெண்டைக்காயை வந்து விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா வெண்டைக்காய் விதையை நம்ம சாப்பிடலாம், நல்லது தான். அதனால் அதுக்குள்ளே வந்து நல்லா வந்து தடவிடுங்க. தடவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், எப்படி ஃபுல்லாகவே வந்து தடவிடுங்க. மேலெல்லாம் போடணும், இந்த உப்பு இதே போதும். அப்புறம் வந்து தடவிட்டு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நிறைய வைக்கிட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் தக்காளி அதெல்லாம் வந்து துருவி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட வந்து போட்டுக்கலாம், துருவியோ அரைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் முறுமுறு பிடிக்காதுன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் எடுங்க. இல்லை முறுமுறு பிடிக்கும் அப்படின்னா முறுமுறுன்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி வேணும் அதுபடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாது கூட சாப்பிட்டுக்கலாம், எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளை புடிஞ்சி எல்லாம் துருவி வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் எல்லா வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வாட்சிங். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள்.